T20 World Cup Group A இருக்க டீம்ஸ்ல எந்த ரெண்டு டீம் செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகும்னு நம்ம சேனல்ல போட்ட அனாலிசிஸ் வீடியோட கமெண்ட்ஸ்ல குரூப் B-க்கும் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ T20 World Cup பாயிண்ட்ஸ் டேபிள்ல குரூப் B-ல இருக்க டீம்ஸ்ல எந்தெந்த டீம்ஸ்லாம் செமி ஃபைனல் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு, முக்கியமா எந்த ரெண்டு டீம் செமி ஃபைனல் ரீச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதைக்கு குரூப் B-ல டாப் ஆஃப் தி டேபிள்ல யார் இருக்கான்னு பார்த்தா அது நம்ம டீம் இந்தியா தான். இந்தியா மொத்தமா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதுல 3 மேட்சஸ் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நடக்க போற இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல இந்தியன் டீம் வின் பண்ணிட்டா கண்டிப்பாவே சூப்பர் டோலோட முடிவுல டாப் ஆஃப் தி டேபிள்ல தான் இருக்க போறாங்க. ஜிம்பாப்வே என்னதான் ரீசென்ட் டேஸ்ல பெரிய பெரிய டீம்ஸ்க்கு டஃப் கொடுத்து மேட்சஸ் வின் பண்ணிட்டு வந்தாலும் மோஸ்ட்லி இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லனா ஒருவேளை மழை எதுவும் வந்து அந்த மேட்ச் டிரா ஆச்சுனா அப்ப இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுக்கு போட்டி இருக்கும். சோ அந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாலும் சரி இல்ல ரெயின் வந்து ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் சரி இந்தியா குவாலிஃபை ஆன மாதிரி தான். அந்த வகையில பாக்கும்போது குரூப் B-ல இந்தியா எப்படியுமே செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட போறாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா குரூப் B-ல ரெண்டாவது குவாலிஃபை ஆகிறதுக்கு எந்த டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான். இன்ஃபேக்ட் என்னதா இந்தியா டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட இந்தியன் டீமை விட அதிக நெட் ரன் ரேட் இருக்கு. சோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் அடுத்து நெதர்லாந்துக்கு எதிராக நடக்க போற மேட்ச்ல வின் பண்ணிட்டா கண்டிப்பாவே சவுத் ஆப்பிரிக்கா டீம் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஒருவேளை அந்த மேட்ச்ல மழை வந்து பாயிண்ட்ஸ் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்பதான் சவுத் ஆப்பிரிக்காக்கு வினையே ஆரம்பிக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட இப்ப 5 பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான் டீம் கிட்ட 4 பாயிண்ட் இருக்கு. சோ ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ரெயின்னால அபண்டன் ஆச்சுன்னா அதோட பாகிஸ்தான் டீம் பங்களாதேஷ்க்கு எதிராக பிளே பண்ண போற அடுத்த மேட்ச்ல வின் பண்ணிட்டா கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா இணையான ரெட் ரன் ரேட் வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாந்து கிட்ட தோத்து போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். சோ சிம்பிளா சொல்ல போனா இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு டீம்ஸும் அவங்களோட அடுத்த ஒரு மேட்ச்ல வின் பண்ணிட்டா கண்டிப்பாவே இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான் செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போறாங்க. ஒருவேளை இந்தியாவோ இல்லனா சவுத் ஆப்பிரிக்காவோ ஏதோ ஒரு டீம் அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச்ல தோத்து போயிட்டாலோ, அப்படி இல்லனா சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச் மழை வந்து அபண்டன் ஆகிட்டாலோ இந்த ரெண்டு டீம்ஸ்க்கு பின்னாடி மூணாவது பிளேஸ்ல இருக்க பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எதிராக வின் பண்ணா மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உடனே உங்களுக்கு ஒன்னு தோணும், ப்ரோ அப்ப பாகிஸ்தான் டீமும் 4 பாயிண்ட் தான், பங்களாதேஷ் டீமும் 4 பாயிண்ட் தான். சோ அப்ப பங்களாதேஷ் டீம் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானை வின் பண்ணிட்டா அவங்க செமி ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்கலாம். வின் பண்ணி பங்களாதேஷ் டீம் 6 பாயிண்ட்க்கு வந்தாலுமே பங்களாதேஷ் டீமோட ரன் ரேட் -1 இருக்கிறதுனால ரெண்டாவது பிளேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை வச்சு பாக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா டீம் நெதர்லாந்து எதிராக 100 பிளஸ் ரன்ஸ் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சி அதே நேரத்துல பங்களாதேஷ் டீம் பாகிஸ்தான் டீம் 100 பிளஸ் ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்கடிச்சா ஒரு மிராக்கல் நடந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ரன் ரேட் ரொம்பவே கம்மியாகி அதே நேரத்துல பங்களாதேஷ் டீமோட ரன் ரேட் அதிகமாச்சுனா ஒரு சின்ன 1% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா அது ரொம்பவே இம்பாசிபிள் தான் சொல்லணும். சோ ஓவரால பாக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மூணு டீம்ஸ்ல ஏதோ ஒரு ரெண்டு டீம்ஸ் தான் செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போகுது. இதுல அதிக அட்வான்டேஜோட 90% மேல சான்ஸ் இருக்கிறது இந்தியன் டீமுக்கு தான், அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இருக்குன்னு சொல்லலாம். பட் மழையினால ஏதோ ஒரு மிராக்கல் நடந்து பாகிஸ்தான் டீம் லக் அடிச்சா பாகிஸ்தான் டீம் கூட குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 10-20% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் மேட்சுக்கு மேட்ச் டெய்லியுமே ரெயின் வந்து பயமுத்திட்டு இருக்கிறதுனால எது வந்தாலுமே மொத்த சூப்பர் டோல் ஸ்டேஜ் மேட்சஸும் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். சோ நடக்க போற ரிமைனிங் மேட்சஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எந்த ரெண்டு டீம் செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.